வெல்கம் டு சிம்பிளி சென்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கொள்ளு உப்புமா. கொள்ளு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். சீரகம், பெருங்காயம், பெருங்காயம் கட்டி இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு, நாலஞ்சு பூண்டு, ரெண்டு வரமிளகா, ரெண்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், பெரிய வெங்காயம் கொஞ்சம் நிறையா வேணுங்க, நான் ரெண்டு எடுத்திருக்கேன். பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொள்ளு உப்புமாக்கு பார்த்தீங்கன்னா கொள்ளை நம்ம வறுக்கக்கூடாது, கொள்ளை வந்து ஊற வைக்கணும். இப்போ நீங்கள் காலையில் செய்யணும்னா நைட்டே ஊற வச்சுடுங்க, இல்லை நைட்டு டிஃபனுக்கு செய்யணும்னா காலையில் ஊற வைங்க. சரிங்களா, ஒரு 5-6 மணி நேரம் ஊறணும். பாருங்கள் நல்லா ஊறியிருக்கு ஒரு டம்ளர் கொள்ளு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துப்போம். பாருங்கள் இப்போ நம்ம ஊற வச்ச கொள்ளை அரைக்கணும். பாதி போட்டிருக்கேன், பாதி பாத்திரத்துலேயே இருக்குது. கொள்ளு கூடையே உப்பு போட்டுக்கோங்க, ரெண்டு வரமிளகா, பூண்டு, இஞ்சி, பெருங்காயம், சீரகம். இதில் இப்போ நம்ம அரைச்சி எடுக்கணும். நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, ஃபஸ்ட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி பருபருன்னு அரைக்கணும். அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் பருபருன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். பெருங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகாய் எல்லாமே கொஞ்சம் அரைஞ்சிருச்சு. இப்போது மீதி இருக்கிற கொள்ளையும் இது கூட சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி அரைங்க. ஆட்டாங்கல் இருந்தால் அதில் ஆட்டினோன்னா பெஸ்ட்டுங்க, மிக்ஸி யூஸ் பண்ணுறத விட. இப்போ எல்லா கொள்ளையும் போட்டேன். லைட்டாக தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள், தண்ணி தொளிக்கிறேன் லைட்டாக. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது ரொம்ப தண்ணி இல்லாமல் பருவருன்னு சொல்லி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம இட்லி வேக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் எடுத்து இதை ஊற்றி வேக வைக்கணும். காமிக்கிறாருங்க பாருங்கள். இப்போது இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றி ஆவியில் வேக வைக்கணும். பாருங்கள் இப்போது ஊற்றியாச்சு, இதை மூடி வச்சிடலாம், ஆவியில் வேகட்டும். இப்போ பார்க்கலாங்க வெந்துருச்சான்னு. இது இட்லி மாதிரி தான், இட்லி வேக வச்சு எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தொட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சுட்டு உதுத்து எடுப்போம், ஆறட்டும். பாருங்கள் இப்போ இட்லி மாதிரியே தனியாக ஒவ்வொன்றா எடுத்தாச்சு. இது சூடாகவே உதுத்த வேண்டாம், பிசு பிசுன்னு இருக்குங்க, கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் உதுத்து போடுங்க. சரியா, இப்போ பாருங்கள் இதை நம்ம பொடி பொடியாக உதுத்து எடுத்தாச்சு. இதனை நம்ம தாளிச்சிக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சிட்டேன், நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதுதான் நல்லா மணமாக இருக்கும். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியுது, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம். இதுக்கு வெங்காயம் நிறையா போடணுங்க, நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயம் போடுற அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். வணக்கிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. நான் அரைக்கும் போதே அதில் உப்பு போட்டிருக்கேன், அது எனக்கு கரெக்டாக இருக்குது. அதில் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் வேணால் அதில் வெங்காயம் போட்டு தாளிக்கோங்க. வணங்கட்டும். வெங்காயம் இப்போ நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம உளுத்து வச்ச கொள்ளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உளுந்துருக்கு இல்லையா, ஆறுனதுக்கப்புறம் உளுத்துங்க. இப்போ நல்லா கிளறி விடுவோம். இப்போ நல்லா கிளறி ஆச்சுங்க பாருங்கள். இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளுங்கிற பழமொழிக்கேற்ப வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களாம் இதை அடிக்கடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் ஆகுங்க.
குளிர் காலத்துக்கு ஏற்ற உணவுங்க. ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு இது. குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் அடிக்கடி கொடுக்கலாம். நல்லா கிளறி வச்சு பாருங்கள். உங்களுக்கு ட்ரையாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா கிளறினதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்ப்ளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.